ஸோ ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு டிராவல்ஸ்பாட் தமிழ். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ என் பைக்கை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விட்டுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6th சர்வீஸ் அண்ட் 6th சர்வீஸோட பில் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 கிட்ட வரும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா பில்லோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா நிறைய விஷயம் வண்டியில் வந்து சேஞ்ச் பண்ணுறோம், ஏன்னா வண்டியில் நிறைய விஷயம் போயிடுச்சு அண்ட் வண்டியில் நிறைய ப்ராப்ளம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 7000 கிட்ட பில் வந்துருச்சு. ப்ராப்ளம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருக்கேன், நான் ஒன்று பார்த்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ணோம், எல்லா ஆயிலுமே சேஞ்ச் பண்ணோம் வண்டியில். ஆயில் கலர் நல்லா தான் இருக்குது. ஸோ 5500 ஓடிச்சினால நான் வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணோம். ஸோ கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணோம், ஏன்னா 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணோம், அதனால் கூலண்ட் ஆயிலும் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க், ஃபோர்க்கில் வந்து லைட்டாக கடம்புடா கடம்புனா சத்தம் வருது, ஆயில் எதுவும் லீக் ஆகலை, ரேசர் செட்டு போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் வந்து கடம்புடா கடம்புனா ஆடுது, ஏதாவது சின்ன பழத்தில் ஒரு டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குது, ரேசர் செட்டு போயிடுச்சு. அது வந்து செகண்ட் ப்ராப்ளம். அண்ட் அதுக்கடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். பிகாஸ் செயின் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு, செயின் நல்லா தான் இருக்குது, அதோட டீத்து ஃபுல்லாகவே போயிடுச்சு, ஆனால் கடகம் பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பல் விட்டு ஒரு பல் ஒரு பல் பிடிக்கிறதுனால கரெக்டாக அந்த இது இருக்க மாதிரி கட 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 காமாச்சு வண்டி அப்படின்னு சவுண்டு அதிகமாக இருக்கனால செயின் ஸ்ப்ராக்கெட் ஃபுல்லாக மாற்ற சொல்லிட்டேன். அதே மாதிரி பஜாஜோட செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா 13,000-15,000 கிலோமீட்டர் வரைக்கும் தான் லைஃப் வருமா, நம்ம பார்த்தீங்கன்னா 22,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். அந்தளவுக்கு ஹெவி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா செயின் கொடுத்துருக்கோம். பிகாஸ் நார்மலாக வந்து நம்ம செயின் லூப் பண்ணுவோம், பட் ஆனால் செயின் லூப் பண்ணுறது மாதிரி செயினை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு மட்டும்தான் லூப் பண்ணுவேன். அதனால் வந்து செயின் அதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கு, நல்லா வந்துச்சு. ஆனால் இதுக்கடுத்து மாத்திரம் இப்போ தான் ஸ்டாக்கே மாத்திரேன், இப்போ வந்து செகண்ட்ஸ் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நம்ம போட போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டூம் இருக்குல்ல, டூம் அந்த வைசர்கிட்ட வந்து ஒரு ஸ்க்ரூவும் வாசலும் காணா போச்சு, எப்படி காணா போச்சுன்னே தெரில, அது காணா போயிடுச்சு. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். நான் அதுக்கடுத்து ஏர் ஃபில்ட்ரு ஆயில் ஃபில்ட்ரு ஸோ பேசிக் சர்வீஸு ஃபுல்லாகவே பிரேக் பேட்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ண சொல்லிட்டேன், க்ளீன் பண்ணி போட சொல்லிட்டேன். ஒரு வேளை நல்லா இல்லைனா அதை அப்படியே மாற்ற சொல்லிட்டேன். அதுக்கடுத்து நம்பர் பிளேட் வந்து வாங்கி போட்டுருவோம், இன்றைக்கே வந்து நம்பர் பிளேட், ஏன்னா வண்டியில் வந்து நம்ம அந்த ஐஎன்டி பிளேட் வரும், ஐஎன்டி பிளேட் வந்து எனக்கு கடகடகன்னு ஆடுது, குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதனால் லோக்கலில் செகண்ட் லோக்கலில் ஒரு நம்பர் பிளேட் வாங்கி போட்டலான்ருக்கேன். அதுக்கடுத்து மெயினான ப்ராப்ளமே இந்த ஒரு ப்ராப்ளம் தான், கரெக்டாக 4500 ஆர்பிஎம்மில் வந்து இன்ஜினும் வைப்ரேட் ஆகுது, இன்ஜின் வைப்ரேட் ஆகிறதுல மொத்த பாடியுமே வைப்ரேட் ஆகுது, கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் வைப்ரேட் ஆகுது, மித்த எந்த பாயிண்ட்டுமே வைப்ரேட் ஆகிறதுல. அதே மாதிரி 6500 மேலே அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக மாறிது இன்ஜின். அந்த 4500 மட்டும் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிட்டே இருக்கேன், அது என்னன்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். மற்றபடி அவ்வளோதான், இதில் பெரிய செலவே பார்த்திங்கன்னா அந்த ரேசர் செட்டும் அடுத்த செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும்தான் வரும், மித்த ஆயிலெலாம் வந்து நார்மல் தான். அதே மாதிரி பஜாஜ் ஆயில் ஊற்றுறேன்னாங்க, வேணாம்னு சொல்லிட்டேன், பஜாஜ் ஆயில் ஊற்ற வேணாம், நான் வந்து ஆயில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்ட்டேன். அண்ட் இப்போ ஆயில் வாங்கிட்டு போய் கொடுக்கணும், இங்கேருந்து ஷோரூம் கரெக்டாக என்ன 55 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் இப்போ பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் போயிட்டு அங்கே போய் ஆயில் வாங்கி கொடுத்துட்டு ஷோரூமில் நம்ம கண்ணு முன்னாடி தான் மாற்ற சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் டைமே நான் வந்து ஆயில் என் கண்ணு முன்னாடி தான் மாற்ற சொல்லுவேன், வெளியே வாங்கிட்டு வந்த ஆயில். ஸோ இந்த தடவை கண்ணு முன்னாடி வச்சு மாற்றிட்டு ஆயில் வந்து டாப் அப் பண்ணிட்டு அதுக்கடுத்து வண்டி எட்டு வரணும். அண்ட் கைஸ் இன்ஜின் ஆயில் வாங்க நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மோட்டோமேட்ரிக்ஸ் திருச்சி தான் வந்திருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மோட்டல் ஆயில் வாங்க வந்தேன், பட் ஆனால் இங்கே ஃபுல்லாகவே லிக்கி மோலோட ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ப்ரோ என்ன சொன்னான்னா இந்த ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க ப்ரோ, இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. லிக்கி மொயிலோட ஆயில் யூஸ் பண்ணிட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 5000 கிலோமீட்டருக்கு அடுத்து யூசர் ரிவ்யூ நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லிக்யூமோலோட ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது, அதுக்கடுத்து ஹெல்மெட்டு போபோ மொபைல் ஹோல்டரு ஜாக்கெட்டு பைக்கிங் தேவையான எல்லா ஆக்சசரிஸுமே இருக்குது. அண்ட் இந்த கடையை பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் ரிவ்யூ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் இந்த கடையை. கடையோட இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்ம இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மோட்டல் ஆயிலும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 4 ஹோல்டரும் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சூப்பரான சன்செட்டு, சூப்பராக இருக்குல்ல. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் எடுக்கும்போது பயணம் பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாயிருச்சு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மணிக்கு கிளம்பணுமா. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைம் என்ன இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கிட்ட ஆக போகுது, 6:30 ஆயிடுச்சு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணி முடித்தாச்சு. அண்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, நீங்கள் லைட்டிங் சுத்தமாக இல்லையா, நான் என்னென்ன சர்வீஸ் பண்ணேன். அண்ட் இடையில ஒரு சின்ன ஒரு பிளான் ஒன்று மாற்றம் நடந்திருக்கு, அது என்னென்ன வரும் வந்து ரூமில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ரூம் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் டைம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி இது வந்து 2nd நாள். நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சா. ஸோ லைட்டிங் ஃபுல்லாகவே போயிடுச்சு, அதனால் வீடியோ எதுவுமே எடுக்கல. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா பல பலன் இருக்குது, நான் உங்களுக்கு வண்டி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் காட்டுறேன். அண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா ரூமில் போய் காட்டுறேன், ஏன்னா ரூமில் இருக்க பில்லு நான் எடுத்துகிட்டு வரல, இப்போ சும்மா வெளியே வந்து சாப்பிட வந்தேன்.
சரி வண்டி அப்படியே காட்டலாம்னு இருங்க. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பலபலன்னு இருக்கும். ஏன்னா நேற்று வாட்டர் வாஷ் பண்ணி பயங்கரமாக சர்வீஸ் பண்ணி வந்திருக்கு. அண்ட் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ரேசர் செட் சம்திங் போயிடுச்சான். அதனால் இந்த ஹேண்டில் பார் வந்து ஏதாவது பள்ளத்தில் விட்டால் கடை கடை கடைன்னு குதிக்குது. பிரேக் அடித்து அந்த ஹேண்டில் பார் அப்படியே எந்திரிச்சு வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஏதோ ரெக்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நாங்கள். அண்ட் தென் கூல்னட் ஆயில் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணலையா, டாப் அப் பண்ணியிருக்கேன் நாங்கள். அதுக்கடுத்து இன்ஜின் ஆயில், இன்ஜின் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன இன்ஜின் ஆயில் போட்டிருக்கோம் பார்த்தா, லிக்கி மோலியோட இன்ஜின் ஆயில் போட்டிருக்கோம். அதாவது ஒரு லிட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 780 வரும். நான் 2 லிட்டர் வாங்கினேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ சொன்னதில் அந்த ஐஎன்டி பிளேட் பார்த்தீங்கன்னா கடை கடை ஆடிட்டே சொல்லிட்டு நம்பர் பிளேட் வந்து சேஞ்ச் பண்ணோம். இதுக்கடுத்து நம்பர் பிளேட் பாக்ஸ் வாங்கினேன், அந்த ஃப்ரேம் மாதிரி வரும்ல அது வாங்கினேன். ஆனால் அது செட் ஆகலை. இதோட கொஞ்சம் சின்ன சைஸ் வாங்கிட்டு இதோட கொஞ்சம் பெருசு வாங்கணும். அண்ட் போய்ட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டு அடுத்து சேஞ்ச் பண்ணோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பேடு, நார்மல் பேசிக் சர்வீஸ் எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கடுத்து அந்த 4005 RPM கிட்ட வைப்ரேட் ஆகுன்னு சொன்னேன் இல்லை, அதை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி பண்ணாங்களான்னு தெரில, கேட்டேன் ப்ரோ. அது ஏதோ சொன்னாங்க, அதனால் நானும் பெருசாக இதை எடுத்துக்கல, ஏதோ அவ்வளோ சொன்னதாக. ஸோ அதை எப்படி அரெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவங்க கிளியராக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏதோ செல்லட்டே போட்டு உடனே ப்ரோ அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ரைட், என்னத்தையா பண்ணுங்க அப்படின்னு விட்டாச்சு. அடுத்து இங்கே ஸ்க்ரூ ஒன்று மாட்டியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ஒன்று வரும். ஸோ ஸ்க்ரூ ஒன்று போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிரர் மாட்டிட்டோம். ஸோ மிரர் இல்லாமல் ஓட்ட ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கடுத்து மிரர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டிராவல்ஸ்பாட் தமிழ் ஸ்டிக்கரிங் பலபடியும் பண்ணியாச்சு. ரீசெண்டாக கிழிச்சு விட்டுருந்தேன், அதுக்கடுத்து பலபடியும் ஸ்டிக்கரிங் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏர் ஃபில்டர் வந்து காற்றடிச்சு போட்டிருக்காங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை, வேறு எதாவது இருந்தால் பார்த்தா தான் தெரியும். மற்றபடி இப்போதைக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் வண்டி சர்வீஸ் போட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பட்டர் ஸ்மூத்தாகிடுச்சு. அண்ட் கிளச்சும் பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச் வைக்க சொல்லிட்டேன், ஃபுல் கிளச் வச்சுருந்தாங்க. சரி ஆஃப் கிளச்சாக மாற்றிடுப்போம் அப்படின்னு. அதே மாதிரி மெயினானது செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா புது ஸ்ப்ராக்கெட்டு. ஸோ இதோட லைஃப் பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டு ஸ்டாக்கோடது என்ன சொன்னாங்கன்னா 15,000 வரைக்கும் தான் வரும் அப்படின்னாங்க. நம்ம வந்து 22,000 வரைக்கும் ஓட்டணும். அண்ட் இதையும் கிட்டத்தட்ட 25 கிட்டே நான் கொண்டு போயிடுவேன் இந்த தடவை, பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஹெவி மைனஸ் கொஞ்சம் விட்டாச்சு லாஸ்ட் டைமில். ஸோ இந்த தடவை பக்கா மெயின்டெனன்ஸாக வச்சு இது பண்ண வேண்டியதான். அண்ட் வண்டியை பாருங்கள் செம்ம லுக்காக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்குது, இந்த சுவிட்ச் வந்து அசார் லைட்டோட சுவிட்ச். அசார் லைட் கழட்டி வச்சுருக்கேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அசார் லைட் மாட்டிடுவோம். அதுக்கடுத்து நம்பர் பிளேட் அந்த ஃப்ரேம் மாட்டிடுவோம். வேறு என்ன வேலை இருக்குது அவ்வளோதான். இந்த மாதிரி ரெண்டு சின்ன சின்ன வேலை தான் இருக்குது. பக்கா ரெடி. பெட்ரோல் நம்மக்கிட்ட 2 பாயிண்ட் இருக்குது போதுமான அளவு இப்போதைக்கு. ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 22,350 ஓடி இருக்குது. நம்பர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1,500 ஓட்டியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு வண்டியானோம். பர்ஃபெக்ட், ஓகே. ரூம் போயிட்டு அந்த பில்லு, அதுக்கப்புறம் என்ன ஆயில் ஊற்றினேங்கன்னு ரூம் போய் காட்டுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரூம் போயிடுவேன், 5 நிமிஷத்தில் ரூம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் அந்த பில்லு, லைட்டை போட்டு காட்டவா. பார்த்தீங்கன்னா இதான் பில்லு, வச்சு தீட்டி விட்டார்கள். ஃபைனலாக எவ்வளோ ப்ரைஸ்னா 4,685 ரூபா. அதுக்கடுத்து இந்த இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின ஆயிலு, லிக்கிமோலியோட ஆயில் ஊற்றிருந்தோம், 10W40. இது பார்த்திங்கன்னா 1 லிட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 781 ரூபா. இந்த மாதிரி நம்ம 2 லிட்டர் வாங்கியிருந்தோம். ஸோ என்எஸ்சி பார்த்தீங்கன்னா 1,200 ஊற்றணும். ஸோ பேலன்ஸ் இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட் சர்வீஸில் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு பேலன்ஸ் இருக்குது. அண்ட் செயின்ஸ் ப்ராக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு பார்த்தீங்கன்னா, எங்கே போட்டுருது, 1,347. அதுக்கடுத்து செயின்ஸ் ப்ராக்கெட் கிட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு 500. செயின்ஸ் ப்ராக்கெட்டோட இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,800 கிட்ட வந்துருச்சு. அதுக்கடுத்து ஜென்ரல் சர்வீஸு, வாட்டர் வாஷு, அது இது. அதுக்கடுத்து அந்த கோன் செட்டில் ஸோ ரேசர் செட் இஷ்யூ சொல்லியிருந்தால அந்த இது ஆடுதுன்னு சொல்லி, ஹேண்டில் பார் ஆடுதுன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு சம்திங் சொல்லி ப்ரைஸ் வச்சு தீட்டிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் என்ன யூஸ் இருக்கேன்னா, நெக்ஸ்ட் டைம் நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது வேலைனா மட்டும் ஷோரூமில் கொடுக்குற மாதிரி, மற்ற ஆயில் சர்வீஸு, மற்ற சின்ன சின்ன சர்வீஸ்லாம் நானே பார்த்துக்கலான்னு அடுத்து முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதோட பில்லை பாருங்களேன், ஜிஎஸ்டி, அதுக்கடுத்து லேபர் சார்ஜோட பில்லு மட்டுமே தான் அதிகமாக இருக்குது, வண்டியோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நானே சர்வீஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அண்ட் இதுதான் இதோட பில்லு. பார்த்தீங்கன்னா இந்த லிக்கி மோல்டோட இந்த ஓப்பனிங் நல்லாயிருக்கு பாருங்களேன், அப்படியே கழட்டி ஊற்றுற மாதிரி இருக்குது, இட்ஸ் நைஸ். பார்த்தீங்கன்னா இந்த 6 சர்வீஸோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சுங்க அப்படின்னா 6,500, 7,500 கம்மியாக வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வீஸில் மட்டும்தான் அதிக ப்ரைஸ் வந்திருக்கு. ஏன்னா சேஞ்ச் ப்ராடக்ட் அதுன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இல்லை சின்ன சின்ன வேலை வரும்போதே பார்த்துருவோம், அந்தளவுக்கு ப்ரைஸ் கூட தெரியாது. அண்ட் காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். மண்டல் தான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாமா. பை பை.